ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் ரஃபி சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயங்கள் என்னன்னா, சந்தோஷமாக வாழ சிம்பிளான ஒரு 5 வழிகள். அதாவது என்ன பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அடிக்கடி கேட்கிற கேள்வி என்னன்னா, எப்படி நீ மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்க, ஜாலியா ஜோக் அடிச்சுட்டே இருக்க, உனக்கு வந்து கவலையே இல்லையா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கான் பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் இருக்குது மாதிரி லைஃப் தான் வந்து எனக்கும் இருக்கு. எனக்கும் பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், தொழில நஷ்டம், அப்புறம் வந்து லட்சியத்துல தடைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி எப்படி நான் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஜாலியா இருக்கேன், யார் எப்ப கேட்டாலும் நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்றத நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க. சரி ஓகே, அது வந்து ஒரு வீடியோவை போட்டு யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்னு செயல்படலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயங்கள் என்னன்னா, நான் பர்சனலா என்ன ஃபாலோ பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், அது எப்படி என் லைஃப் வந்து ஹாப்பியா மாத்துச்சு அப்படின்றதா சொல்ல போறேன். மத்தபடி வந்து நீங்க எல்லாம் வந்து சரியா வாழல, நீங்க எல்லாம் வந்து சரியில்லைன்ட்டு யாருமே கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக நான் இந்த வீடியோ வந்து பண்ணல. எனக்கு அந்த அளவுக்கு நம்ம ஏஜும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. நான் பண்ற விஷயங்கள் சொல்றேன், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சஜஷன்ஸ் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஏதாவது 5 விஷயம் இல்லை, ஒரு விஷயம் நீங்க இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அது பெனிஃபிட்டா அடைஞ்சா சந்தோஷமாக முதல்வர் நான் தான். ஸோ இந்த வீடியோக்குள்ள இப்ப நம்ம போலாம். 5 விஷயத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னா, சாட்டிஸ்ஃபை வித் வாட் யூ ஹேவிங், அதாவது திருப்தி அடையுங்கள் அப்படிங்கிற. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நீங்க திருப்தி அடையுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு ஸ்கூல்ல படித்தேன். அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா சில டீச்சர் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்காது, அந்த ஸ்கூல் டைமிங்ஸ் பிடிக்காது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிடிக்காது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இது சரியில்லை அது சரியில்லை. நான் வந்து எந்த காலத்திலையுமே அந்த மாதிரி என் ஸ்கூல் ஆகட்டும், என் காலேஜ் ஆகட்டும், என்னுடைய ஆஃபீஸ் ஆகட்டும், நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஆஃபீஸ் ஆகட்டும், எங்கேயுமே நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதே கிடையாது. ஏன்னாக்கா நம்ம இங்க வந்துட்டோம், நம்மளுக்கு இதுதான் அப்படின்போது நிச்சயமா அங்க சில வந்து குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அது ரொம்ப நம்ம பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறத விட அதை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம போயிட்டோம்னா அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு வீடு குடி போறோம், வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுல ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காத்து வசதி இருக்காது, நம்ம வேற வீடு மாறணும்னா அந்த வீட்டுல நிச்சயமா வந்து காத்து வசதி இருக்கும், பட் வேற பிரச்சனை இருக்கும், ஒரு தண்ணி பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் உங்க ஆஃபீஸ் ஆகட்டும், நீங்க ஒர்க் பண்ற இடம் ஆகட்டும், இப்ப நீங்க வந்து ஒரு அசிடேட்டரா ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைரக்டர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதுக்காக நீங்க கோச்சிக்கு போயிட்டு இன்னொரு டைரக்டர் கிட்ட சேர்ந்தீங்கன்னா அங்க நீங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்களோ அது இங்க இருக்காது, ஆனா வேற ஒரு பிரச்சனை நிச்சயமா இருக்கும். ஸோ இது மாதிரிதாங்க லைஃப்ல வந்து நம்ம எங்க போனாலுமே ஏதாவது ஒரு குறைகள் வந்து இருக்குதான் செய்யும். ஸோ அதை நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம போகணும்னாலே அந்த லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கும். அதனாலதான் என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது, காலேஜ் லைஃபும் இன்னைக்கு நினைச்சாலுமே வந்து ரொம்ப ஒரு மலரும் நினைவுகளா இருக்கு. அதுக்கடுத்து நான் ஒர்க் பண்ண எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ல தான் நான் ஒர்க் பண்ணிருக்கேன், ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி தான் பெருசா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கு காரணம் அங்க இருக்கிற குறைகளை நம்ம வந்து ஏத்துக்கிட்டு மூவ் பண்ணி போறது, இது வந்து ஒரு நிச்சயமான ஒரு நல்ல வழியா இருக்கும். ஓகே, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா மணி மேனேஜ்மெண்ட், அதாவது நம்ம கிட்ட என்ன பணம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி திட்டமிட்டு வாழ்றது. அதாவது நான் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுவேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு புது ஷர்ட் போட்டிருக்கான், இல்லை அவன் வந்து புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கான், இல்லை அவங்க வீட்டு பெரிய டிவி இருக்கு, ஸோ அதுக்கு ஆசைப்பட்டு என்னைக்குமே நான் வந்து இது பண்ணதே கிடையாது. நான் வந்து என்ன நினைப்பேன்னா, நமக்கு தேவைப்பட்டா நம்ம வாங்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு பைக் வேணும், அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து வாங்குவேன். எனக்கு ஒரு ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நான் வந்து வாங்குவேன். ஆனால் என் ஃப்ரெண்டு வச்சிருக்கான், என் பக்கத்துக்கு ஒரு பையன் வச்சிருக்கான், அவன் வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் பண்ணவே மாட்டேன். சரி, நான் உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும், உங்களுக்கு கார் வேணும், அதுல வந்து உங்களுக்கு யூஸ் இருக்கு அப்படின்னா தயவு செய்து நீங்க வாங்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என் பக்கத்து வீட்டுல வந்து ஒரு கார் வச்சிருக்காங்க, என் ரிலேட்டிவ் வந்து ஒரு கார் வாங்கிட்டேன், ஸோ நானும் வந்து இஎம்ஐ போட்டு கார் வாங்குறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தப்பான விஷயமா இருக்கும். என்னோட எல்லா கிட்ஸ்க்கும் நான் சொல்ற விஷயமும் அதுதான், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுமா தாராளமா வாங்கிக்கோங்க, ஆனா அடுத்தவன் வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு காரணத்தால தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டை பெருசா பாதிக்கக்கூடும். அதுக்கடுத்து இஎம்ஐல வாங்குறத வந்து குறைச்சிக்கோங்க. இஎம்ஐ அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப நல்லா ஃபேன்சியா ஒரு டீசெண்டா இருக்கிறதால சொல்றோம், அப்படியே தமிழ் படுத்தி பாருங்க, கடன்ல வாங்குறோம், நம்ம ஒரு பொருளை கடனா வாங்குறோம். அதாவது கடன் வாங்குற பழக்கத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம மனசுல வந்து ஊட்டி அது வந்து ஒரு தப்பே இல்லை, அது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. பாக்கெட்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறதே வந்து ஒரு கெத்தா நினைக்கிற அளவு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய வந்து என்ன சொல்றது, ஒரு அவமானம் தான். இந்த கடன் அப்படிதான் சொல்லுவேன், நீங்க வந்து ஒரு கிரெடிட் கார்டை வச்சு நீங்க வந்து கடன் வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது வந்து ஒரு தேவையில்லாத வந்து ஒரு செயல் தான். ஸோ அதனால மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து கடன் வாங்குறது முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க.
அது வந்து உங்க லைஃப்ல பின்னாடி பெரிய அளவுல வந்து பாதிப்பு. அது அப்படி ஒரு ஹேபிட் ஆகிடும். ஸோ இஎம்ஐ கிரெடிட் கார்டு ரொம்ப ஒரு டீசெண்டான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக தயவு செய்து வாங்காதீங்க. இஎம்ஐல கார் லோன் போட்டு கார் வாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்குலாம் வந்து என்னன்னா ஒரு 60,000 முதல் போட்டு ஒரு இஎம்ஐல கார் வாங்கின உடனே டக்கு நம்ம வந்து ஒரு பணக்காரன் ஆகிட்டோம் அப்படின்ற வந்து ஒரு ஃபீல் வருது. ரொம்ப வருத்தமா இருக்குங்க பாக்குறது. நீங்க பணக்காரன் ஆவலுமே உங்களுக்குள்ள ஏமாத்திக்கோங்க. பணக்காரன் ஆவறது அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குறிச்சுக்கணும். கடன் இல்லாத வாழ்க்கைங்க, கடன் இல்லாத வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய பணக்கார விஷயம் எதுவுமே இருக்கு. உங்களுக்கு கடனே இல்லை, இருக்கிற காசை வச்சு நீங்க சந்தோஷமா வாழ்றீங்கன்னா நீங்க தான் பணக்காரன். ஸோ அதனால இஎம்ஐ போட்டு வந்து ஒரு கார் வாங்கி நம்ம வந்து ஒரு கெத்து காட்டணும், நம்ம வீட்டுல இருந்து ஒரு 55 inch வந்து எல்இடி டிவி இருக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து ஒரு வெட்டி செலவா தான் இருக்குமே. நீங்க சம்பாதிச்சு காசு இருக்குன்னா வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இஎம்ஐல நான் வந்து வாங்குவேன் அப்படிங்கிறது தப்பு. சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கும், எங்கிட்ட பணம் வருதுங்க நான் ஒரு நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனா நல்லா செலவு பண்ணி டக்கு டக்குன்னு போயிட்டு சேவ் பண்ணவே முடியல அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க வந்து லிக்விட் கேஷா செலவு பண்ணுங்க. லிக்விட் கேஷ்னா பணத்தை வந்து பணமாவே செலவு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 20,000 ரூபாய் பேங்க்ல இருக்குன்னா அது 20,000 ரூபாய் எடுத்து நீங்க செலவு பண்ணுங்க. ஏடிஎம்ல போய் எடுத்துருங்க, அதை நீங்க ஒரு கேஷா கையில கொடுத்து செலவு பண்ணுங்க. அப்போ அதோட வேல்யூ வந்து புரியும். இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கூகுள் பே அந்த பே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்ம பண்ற செலவு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம வந்து ஏமாத்துறாங்க. ஒரு 400 ரூபாய் ஆயிடுச்சா ஒரு காஃபி ஷாப்ல ஒரு சாப்பிட்டுமா, இல்ல ஒரு 1,000 ரூபாய் கூகுள் பே பட்டு போயிட்டே இருந்தது. இதே நம்ம வந்து பேக்கெட்ல இருந்து காசா எடுத்து ஒரு 1,000 ரூபாய் 2,500 ரூபாய் நம்ம கொடுக்கும்ல, அப்போ அதோட ஃபீல் வந்து தெரியும் நம்ம பண்ண செலவு வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் எனக்கு வந்து இந்த சிக்கனம் பண்ண முடியல அப்படின்ற ஆட்கள் மட்டும் என்ன பண்ணுங்க, பணத்தை வந்து பணமாவே எடுத்து கொடுத்து செலவு பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நிச்சயமாக பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போற மூணாவது விஷயம் என்னன்னா பி பாசிட்டிவ் இன் எவ்ரி சிச்சுவேஷன். அதாவது எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவா பாருங்க, கவலைப்படாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எப்படி என்ன பண்ணுவேன்னா பஸ்ல பொறுத்தவரை பஸ் ஸ்டாப்ல போய் நான் வந்து வெயிட் பண்றேன். எல்லாருக்குமான பஸ் வருது, எனக்கு மட்டும் பஸ் வந்து ஒரு 1/2 hour வரவே இல்லை, 3/4 hour வரவே இல்லைன்னா நான் வந்து நொந்துக்கவே மாட்டேன் புலம்ப மாட்டேன், சொல்லிட்டே இருக்க மாட்டேன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் வந்து ஒரு பந்தியில உட்காந்தா என்கிட்ட வரும்போது ஸ்பீட் காலி ஆயிடுது, எனக்கு மட்டும் பஸ் வரவே மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருக்கும் லைஃப்ல எல்லாருக்கும் இப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நம்ம வந்து பெருசா அதுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுத்துக்க கூடாது. அது நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா லைஃப்ல வந்து கவலைப்படணுங்க, எல்லாத்துக்கும் கவலைப்படணும் அப்படியே இருந்துட முடியாது, நம்மளும் மனுஷன் தானே கவலைப்படணும். ஆனா எந்த விஷயத்துக்கு எவ்வளவு கவலைப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு 10 ரூபாய் தொலைஞ்சு போகுது அப்படின்னா அது வந்து இவ்வளவு கவலைப்படலாம், நம்ம கிட்ட வந்து 1,000 ரூபாய் தொலைது 1,00,000 தொலைது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஆஃப் விஷயங்கள் இருக்கு, இதுக்கு இவ்வளவு நாங்க கவலைப்படணும். நான் பஸ்ல ஏறினேன் ஒரு சீட்டு கிடைச்சி நான் உட்காரலான்னு போனேன் இப்போ வந்து உட்காந்துட்டாரு அப்படின்ற விஷயத்துக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபீல் பண்ணிட்டு ஒரு செகண்ட் வேலையை பார்க்கலாம். அவ்வளவுதான் தவிர அதுக்கு போட்டு புலம்பிக்கிட்டு அவன் வந்து உட்காந்துட்டான் பாரு அப்படி இப்படி போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிக்க கூடாது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா லைஃப்ல வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க கவலைப்படணும்னு நினைச்சீங்கன்னா எந்த விஷயத்துக்கு எவ்வளவு ஒர்த்து கொடுக்கணும், எவ்வளவு கவலைப்படணும் அப்படின்ற ஸ்கேல் வச்சுக்கணும், இவ்வளவுதாங்க ஃபீல் பண்ண அந்த விஷயத்துக்கு அப்படின்றது. அதுக்கடுத்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ரூல் நான் லைஃப்ல ஃபாலோ பண்ணேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னா அது வந்து இதுவே சேர்ந்தது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மாத்தவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு பொருள் வந்து தொலைஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நினைச்சு நான் வந்து ரொம்ப எல்லாம் வருத்தப்பட்டு மாட்டேன். ஏன்னா நான் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் அந்த பொருள் வந்து என்கிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா நான் வந்து என்ன பண்ணலாம், அந்த பொருள் என்கிட்ட எப்படி தொலைஞ்சிது, நெக்ஸ்ட் டைம் அதை தொலையாம இருக்க நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற லெசன் வந்து நான் கத்துக்கிட்டு இனிமே சேஃபா இருக்கலாம். அவ்வளவுதான் சிம்பிள். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு தட்டி போயிடுச்சு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் வந்து தட்டி போச்சு, இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலுமே தயவுசு கவலையே படாதீங்க. ஏன்னாக்கா நீங்க எப்படிதான் கவலைப்பட்டாலும் மழுது புலம்புனாலும் அந்த விஷயம் வந்து திரும்ப ரிவர்ஸ்ல போயிட்டு மாற போறது இல்லை. ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இதுல நம்ம என்ன லெசன் கத்துக்கலாம், அடுத்து தவறா நடக்காம இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசேஜுக்கு போயிட்டாலே லைஃப்ல எல்லாமே சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னா என்ஜாய் யுவர் பிரசன்ட் லைஃப். உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பொக்கிஷம், இதை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நொந்துக்காதீங்க, என்ன நீ எப்படி வந்து பிறந்துட்டேன், இந்த வீட்டுல பிறந்துட்டேன், இந்த வேலையை தான் சேர்ந்திருக்கேன், எனக்கு அந்த வேலை கிடைக்கல, எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எதையுமே வந்து நொந்துக்காதீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாக்கியம். ஏன்னாக்கா உங்ககிட்ட என்ன இருக்கும், நீங்க யாராவது இருந்துட்டு போங்க, உங்க லைஃப் கிடைக்காம பல பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் கீழே பல பேர் வந்து இந்த லைஃப் கிடைச்சா போதுமே ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு லைஃப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஜென்மத்தை நான் வந்து இப்படி பிறக்கணும் அப்படி பிறக்கணும்னு நினைக்காம அடுத்த ஜென்மத்தில் நான் இப்படியே தான் பிறக்கணும் அப்படின்னு வந்து நினைங்க. இருக்கிற லைஃபை என்ஜாய் பண்ணாலே வேற எந்த பிரச்சனையுமே வந்து வராது. ஸோ அது வந்து போட்டு ரொம்ப நொந்துக்காதீங்க. ஏன்னா நம்ம மனசு வந்து எதுலையுமே வந்து திருப்தி அடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு வந்து என்ன கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருப்பீங்கன்னு, எனக்கு வந்து ஒரு காரு
ஒரு பங்களா இவ்வளவு பணம் கொடுத்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுவாரு. நீங்க அவர்கிட்ட போய் கொடுத்துருங்களேன் அந்த வீட்டையோ பணத்தையோ காரையும் கொடுத்துருங்களேன், அடுத்த வாரம் போய் கேளுங்களா அவர்கிட்ட இன்னும் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா, இல்லைங்க எல்லாம் கிடைச்சிருச்சு எனக்கு இன்னும் கூட சில விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதையும் கொடுத்தா திரும்ப திரும்ப கேட்பாரு. ஏன்னாக்கா நம்ம மனசு அப்படிதாங்க, நம்ம மனுஷனோட மனசு வந்து ஒரு குரங்கு, அது எதுலையுமே எப்பயுமே சாட்டிஸ்பாக்சனே ஆகவே ஆகாது, அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கேட்டுக்கிட்டே போகும். ஸோ அதனால நம்மளுக்கு திருப்தியான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஒரு அஞ்சு விஷயம் எழுதுங்க. சில பேர் வந்து எழுதுவாங்க, நான் வந்து நான் எழுதுறேன்னு சொல்றேன், நான் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும், நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் அழையணும், சொந்தமாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இதெல்லாம் வந்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மா நினைச்சு பாருங்க இதெல்லாம் கிடைச்சிட்டுதா, அப்போ கூட நம்ம மனசு வந்து அடங்காது, இன்னும் அஞ்சு விஷயங்களை கேட்கும், இன்னும் திருப்தியா கேட்கும். ஸோ அதனால நம்ம மனசு வந்து எதுலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. அதனால இருக்கிற லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட், அஞ்சாவது விஷயம் என்னன்னா, யாருக்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்கறத சின்ன சின்ன விஷயங்களே சொல்றேன். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பர்த்டே, சோ இவங்களாம் நம்ம ஃபோன் பண்ணி விஷ் பண்ணோம், இவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணி விஷ் பண்ணோம், இவங்களாம் ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் கூட நினைக்காதீங்க. ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல நினைக்கலாம், ஒரு ஒய்ஃப் கிட்ட எதிர்பார்க்கலாம், ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி ரெண்டு மணிக்கு வந்து ஓகே ஃபைன். மற்றபடி வந்து அதை தாண்டி நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளை தாண்டி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவங்க பண்ணாலும் கூட இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம மனசு வந்து போட்டு வந்து ரொம்ப சஞ்சலப்படுத்திக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்றேன், பொதுவாகவே எல்லா விஷயத்திலுமே யார்கிட்டயுமே எதுவுமே நம்ம எதிர்பார்க்கவே வேண்டான்ற, நம்மளுக்கு வந்து இருக்குதா விஷயங்கள் ஓகே ஃபைன், ஸோ அவங்க இதை பண்ணணும், இவங்க இதை செய்யணும், அது அவங்க தானாகவே நம்மளுக்கு வந்து செய்யணும், அந்த மாதிரி எந்த விஷயமும் யார்கிட்டயுமே எதிர்பார்க்காதீங்க. நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஏமாற்றமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ரெண்டு பார்த்தியா, அவங்க ரெண்டு மாசமா அவன் ஃபோன் பண்ணவே இல்லை, எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படி நினைச்சிங்கன்னாலே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அங்கே பேச விட ஆரம்பிக்கும். நீங்க பண்ணி பேசுங்க, ரெண்டு மாசம் அவன் பண்ணல நம்ம பண்ணி பேசுவோம், அவ்வளவுதான். அப்படி எடுத்து நம்ம போயிட்டே இருக்க ஒழிய யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கடுத்து புதுசா வர ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் உறவுகள் கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா ஒரு திடுதுப்புன்னு ஒரு ஃப்ரெண்டு நம்ம லைஃப்ல வருவாரு, திடுதுப்புன்னு ஒருத்தர் வந்து பழக்கமாவாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா பழகுவாரு, நிறைய விஷயங்கள் நம்ம வாங்கி கொடுப்பாரு, நம்ம செலவு பண்ணுவாரு, நம்ம நல்லது பண்ணணும்னு துடிப்பாரு அப்படின்னு காமிச்சுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. நான் என் லைஃப்ல கடைபிடிக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இது, புதுசா ஏதாவது ஒரு உறவு வருது, ஒரு ஆள் வராது, நம்ம கூட ரொம்ப நெருங்கி பழகிறாரு, நம்ம ரொம்ப டீப்பா வராரு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா வந்து விரிசல்ல தான் போய் முடிய போகுதுங்கிறது உண்மைங்க. நீங்களும் கூட யோசிச்சு பாருங்க, நிச்சயமா உங்க லைஃப்லயும் ஒருத்தர் இந்த மாதிரி வந்திருப்பாரு, ரொம்ப டக்குன்னு ஃப்ரெண்டாவோ எக்கச்சக்கமா பழகிவீங்க, டக்குன்னு பிரச்சனை வந்து பிரிச்சுக்குவீங்க, அது நடக்கத்தானே செய்யும். ஏன்னா டக்குன்னு ஒருத்தர் வராருன்னா அவருக்கு பல மைனஸ் இருக்கும் லைஃப்ல, நமக்கு பல மைனஸ் இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் அதை காட்டிக்க மாட்டோம், ரெண்டு பேருமே ஒரு பிளஸ் மட்டுமே காமிச்சுட்டு ரொம்ப நல்லா நடந்துக்கும் பொழுது அது அப்படி போயிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தெரிய ஆரம்பிக்கும், மனசு தாக்கம் வரும். அதனால டக்குனு இந்த மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு ரொம்ப நெருங்கி வருது, அவங்களோ நிறைய செலவு பண்றாங்களா, நிறைய இது பண்றாங்களா, கொஞ்சம் தள்ளி இருங்க. தள்ளி இருந்தீங்கன்னா அந்த உறவு வந்து லென்த்தா இருக்கும். ரொம்ப பூசிக்கிட்டு ரொம்ப பண்ணிக்கிறது வந்து தப்பா பேய முடியல. அதனால ஒரு புது உறவுகள் கிட்ட கொஞ்சம் விலகின டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா அது வந்து லைஃப் லாங் இருக்கும். ஸோ என்னோட லைஃப்ல நான் மெயின்டைன் பண்ற ஒரு அஞ்சு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ்.